மீன் காயின் சீசன் இல்லாமல் கிரிப்டோ புல் மார்க்கெட் அப்படிங்கிறதே இல்லை. ஒவ்வொரு கிரிப்டோ புல் மார்க்கெட் சைக்கிள்லையும் இந்த மீன் காயின் பம்ப் அப்படிங்கிற மிகப்பெரிய பார்ட்டாக வந்து இருந்துட்டு வந்திருக்குது. அதில் தான் நிறைய எக்ஸ் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸும் வந்து பார்க்க முடியும். இப்போ போன புல் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டோஜ் மிகப்பெரிய பர்ஃபார்மராக இருந்தது. போன புல் மார்க்கெட்டில் ஷிபாயினு, அதை தொடர்ந்து பெப்பே, ஃப்ளோக்கி. இப்போ ரீசெண்டாக ஒரு சில மீம்ஸ்லாம் பயங்கரமாக வந்து பம்ப் ஆச்சு. இந்த சொலோனா பேஸ்டு மீம்ஸு, இந்த பாங்கு, விஃப் அப்படிங்கிறதுலாம் இன்னுமே கூட பெரிய லெவலில் மீம் சீசன் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் த புல் மார்க்கெட் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பு. இப்போ பார்த்ததுலாம் வெறும் ட்ரையல் தான். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 மீம்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சிலது இப்போ ரீசெண்டாக வந்தது, ஒரு சிலது கொஞ்சம் இயர்ஸாகவே எஸ்டாப்ளிஷ்டாக வந்து இருக்கிறது. 5 million to 100 million மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய மீம்ஸ் இது. 20x to 100x 500x சிலது வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அண்ட் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ நான் வந்து எக்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண. Without further wasting your time, let's get into this video right now. ரைட் அவே மீம் காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட் கேப் வைஸெல்லாம் செக்ரிகேட் பண்ண கிடையாது. அந்த மீம் காயின் பற்றி பேசும்போது அது லோ ரிஸ்க்காக ஹை ரிஸ்க்காக சொல்கிறேன். நான் ஹோல்ட் பண்ணுறேன்னா பர்சனலாக இல்லையானும் சொல்கிறேன். அண்ட் எவ்வளோ போக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஷிபாயினு லைனப்பில் வந்தது வந்து பார்ப்போம். இந்த ஷிபாயினு லைனப்பில் ஏகப்பட்ட ஷிபா கில்லரு, அது இது பேபி ஷிபா, அது இதுன்னு வந்தது. பட் அதில் மூணு காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்டெயின்டாக வந்து இருக்குது. அந்த மூணுமே ஒரே லைனப்பில் பம்ப் ஆகும். கொஞ்சம் அதுக்கு நல்ல கம்யூனிட்டியும் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹே ஹண்டர்ஸ் ட்ரீம் கா அப்படிங்கிறது ஷிபா இன்னும் ரிலேட்டடா வந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஷிபா பிரெடேட்டர், அப்புறம் ஓ அப்படின்னு இன்னொரு ஒன்று. இது மூணுமே லைன்டா வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா, இந்த ஹண்டர்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இது 75 million மார்க்கெட் கேப் இருக்குது. இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடியது. பாத்தீங்கன்னா இதோட சார்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே வந்து இருக்குது. எவ்வளவு டம்ப் ஆனாலும் நல்லா வந்து பம்ப் ஆயிருது. அண்ட் இதோட வால்யூமும் வந்து ஓகேஷா வந்து இருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எம்எக்ஸி அப்புறம் ஹியோபில் யாது வந்து இருக்குது. அது வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்விட்டர்லேயும் இதோட டீம் வந்து ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டாகவும் ஆக்டிவாக வந்து இருக்காங்க. இதுதான் ப்ரெட்டி மச் இதுக்கு கம்யூனிட்டி வந்து டீசெண்டாக வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இன்னும் ப்ரெடேட்டரில் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது கைஸ். நான் இந்த கா அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணலை. பட் இதுதான் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு இந்த ஷிபா இனு ப்ரெடேட்டர் விட. பட் ஷிபா இனு ப்ரெடேட்டர் வந்து மோர் லைக் ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் மாதிரி இருந்தது. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா ரிலேட்டடாக இந்த போன் அது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் ரிவார்ட் டோக்கனாலாம் கூட நிறைய இதுவில் வந்து இந்த டிஃபை ஆக்டிவிட்டீஸில் வந்து தராங்க. ஸோ அதனால் இதுக்கு நல்ல கம்யூனிட்டி இந்த பில்டர் சைட்ஸ்லேயும் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சேட்லி வெறும் யூனிஷாப்பில் தான் வாங்க முடியும். அப்புறம் ஏதோ பிட்ரூன் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. கியூஓஎம் நான் வாங்கின ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து சைட்வேஸ்லேயே வந்து போயிட்டுருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் இதை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. இந்த இடத்துலையே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே மேபி இன்னும் ஹையர் பம்ப் அப்படிங்கிறது வந்து பாசிபிள். அண்ட் ஆல்சோ மீம் காயின்ஸ்லாம் டேக் அவே ஆச்சுடானா, இது 2022 வந்து இருக்கனால பியர் மார்க்கெட்டில் என்டரான ஒரு மீம் அப்படிங்கிறனால இது நல்லாவே போகலாம். அண்ட் ரொம்ப மேஜரான ஒரு விஷயம், இதோட லிக்விடிட்டி வந்து சூப்பராக இருக்குது. 25 million மார்க்கெட் கேப் இருக்கிறதுக்கு 4 million மேலே லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். நிறைய பேர் லிக்விடிட்டி அதிகமாக இருக்க காயின்ஸ் தான் விரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் டம்ப் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அப்படியே நல்லா வந்து கீழே வந்து ஃபால் ஆகாது. சப்போஸ் இந்த இடத்துல இந்த ஹால் டைம் ஹையே போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ் வந்து கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 7x 10x பக்கம் வந்து இருக்குது. பட் ஹால் டைம் ஐயே வந்து பெருசாக வந்து பண்ணலை. ஏன்னா இது ஆப்வியஸாக பியர் மார்க்கெட் வந்தனால. ஸோ கியூஓஎம் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன் இந்த ரீசன்ஸ்னால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அப்படிங்கிறது இது ரீசெண்டாக வந்த காயின் தான். இதோட டோட்டல் சப்ளையே வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். இதுலேயும் வந்து நோட்டபிளி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்துருக்கு. இது நாலுமே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரே லைன் அப் தான் சொல்லுவேன். இது ரீசெண்டாக வந்தது. இது ஷிபா இன்னு வந்து ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஷிபா இன்னு கிரியேட் பண்ணவர் ரயோஷி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ரயோஷி வாலட்டோட லிங்க் ஆகி வந்து இருக்கக்கூடிய ஒரு மீம் காயின் இது வந்து ரயோஷி ஆஃப்டர் பார்ட்டி கெட் அப்படிங்கிறது. இது காயின் கேக்கோ காயின் மார்க்கெட் கேப்ல இன்னும் லிஸ்ட் ஆகல. வேணும்னா இதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் இல்லைனா நீங்க டெலிகிராம்ல கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்றேன். இதோட இது வந்து அப்படியே டெக்ஸ்ட் டூல்ஸ் வேணா வந்து லிங்க்ல வந்து போடுறோம். ஓகேங்களா, ஸோ பேசிக்கா இதுதான். இதுல வந்து பாதி சப்ளை பர்ன் பண்ணிட்டாங்க, பாதி சப்ளைக்கு மேல. ரயோஷி அவரோட வாலட்ல ஹோல்ட் பண்றதுனால இதுல நான் ரொம்பவே புல்லிஷா இருந்திருக்கேன். இப்போது இதுலயுமே லிக்விடிட்டி பாருங்களேன், கிட்டத்தட்ட 4.5 million தான் மார்க்கெட் கேப், ஆனா லிக்விடிட்டி 1 million வந்து இருக்குது. அண்ட் ஹோல்டர்ஸும் கம்மியாக இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிய வர வாங்குவாங்க. வால்யூமும் இப்போதைக்கு கம்மியாக தான் வந்துருக்கு. இது மேபி ஒரு ஒரு காயின் 1 million போனால் கூட
போல 250 மில்லியன் தான் மார்க்கெட் கேப்பு. ஸோ அதனால் அந்த மாதிரி பாசிபிலிட்டியும் இருக்குது. சப்ளை கம்மியாக இருக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகினாலோ இல்லை இந்த ரயோஷி இதெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டிங்லாம் வந்து பண்ணாங்கன்னா வேற லெவலில் வந்து போக சான்சஸ் இருக்குது. இதுவுமே நான் வந்து பர்சனலாக ஹோல்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூக்கியாக இருக்குது கிரிப்பியாக இருக்குது இது பற்றி தெரியாததெல்லாம் ஹோல்ட் பண்ணுறேன்னா இதெல்லாம் வந்து பெருசாக அவேர்னஸே இல்லை. மேபி இந்த டீம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா பயங்கரமாக வந்து வரும். இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு காயின் வந்து 1 பில்லியனில் இருக்குன்னா ஒரு காயின் எல்லாருக்கும் தெரியும், இன்னொரு காயின் வந்து தெரியாமலே 1 பில்லியன் வந்துருச்சுன்னா நீங்கள் தெரிஞ்ச காயின் வாங்கக்கூடாது, தெரியாத காயின் தான் வாங்கணும். ஏன்னா இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்ததுன்னா அப்போ நிறையவே வந்து பம்ப் ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கணக்கு. சரி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வென் அப்படிங்கிறது தான். பாங்க் வந்து பம்ப் ஆச்சு, விஃப் வந்து பம்ப் ஆச்சு, வென்னுக்கும் ஒரு நல்ல கம்யூனிட்டி வந்துருக்குது. நான் கொஞ்ச நாளாகவே வந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் சொன்னதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x பக்கம் வந்து பண்ணிருச்சு இது வந்து. இன்னுமே இது வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 10x ஆகுது அட்லீஸ்ட் வந்து பாசிபிள் தான் நான் வந்து சொல்லுவேன். சொலோனாவில் இருக்கக்கூடிய ஒரு மீம் காயின், சார்ட்டும் வந்து நல்லாவே வந்து இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏற்கனவே பண்ண ஹையை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து போயிருக்குது, உங்களால் வந்து பார்க்க முடியும். மேபி இப்போவோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டிசியை பண்ணுங்கள். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மீம் காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வென்னை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ஹையர் மார்க்கெட் சைட், பட் இது வால்யூம் எல்லாமே நல்லா இருக்கனால இது வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு வந்து பார்க்கும்போது அந்த கெட் வந்து யூனிஸ்வாப்பில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அசன்டெக்ஸில் உங்களால் சொல்லணும் மீம் காயின் தானே, அதனால் ஈஸியாக கம்மி ஃபீஸ்லேயே வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜெக் அப்படிங்கிறது. ஓஜெக் அப்படிங்கிற கிரிப்டோவில் எவ்வளோ பெரிய ஒரு மீம் அப்படிங்கிற உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ரீசெண்டாக கொஞ்சம் நல்லாவே பம்பே இருக்கான், பட் ஸ்டில் இதுவுமே பில்லியன்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் ரீச் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மீம் காயின் தான். பேர் அப்படிங்கிறது ரொம்ப புல்லிஷாக வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லையா. இது 2023 தான் வந்து வந்தது. இப்போ மார்க்கெட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிட்ஜெட்டில் இருக்குது, கேட்டில் வந்துருக்குது, யூனிஸ்வாப்பில் வந்து வாங்கலாம். ஸோ இதுதான் 50 மில்லியன் பக்கம் இருக்குது. மேபி 10x அப்படின்னா ஒரு 400 மில்லியனா, 100x கூட வந்து பண்ணலாம், மேபி 200x அதெல்லாம் கூட வந்து பாசிபிலிட்டி இருக்குது. எந்த அளவுக்கு இது எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. பட் ஈஸியாக 20-50x அப்படிங்கிற மினிமம் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேபி நல்லா போச்சு நானா. ஸோ இது நெக்ஸ்ட்டு என்னோடய பிக்காக வந்து இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பாப் அப்படிங்கிறது, எலான் மஸ்க் நல்லா சப்போர்ட் பண்ணார், அப்பமா நல்லா போட்டு அடித்து காலி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ரீசெண்டாக இப்போ 40 மில்லியன் பக்கம் வந்து பம்பே இருக்குது. பாபும் உங்களோட ரேடாரில் வச்சுக்கலாம், ஏன்னா நல்ல வால்யூம் பாதிக்கு பாதி வால்யூமில் ட்ரேட் ஆகுது. அண்ட் ஓரளவுக்கு டீசெண்டான எக்ஸ்சேஞ்சஸில் ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பாபும் நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம். ஏஐ பேஸ்டு இந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஏஐ அசிஸ்டன்ட்னால ஏஐ பேஸ்டு காயின்ஸ் பம்ப் ஆகும்போது இந்த பாபு அப்படிங்கிறத வந்து பம்ப் ஆகலாம் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. இந்த எலான் மஸ்க் ஏஐ நரேட்டிவ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது வந்துருக்குது, அதில் ஒன் ஆஃப் த இது வந்து பாபு. அப்புறம் இந்த ஆப்டிமஸ் ப்ரைமா அந்த இது வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்டிமஸ் ஏஐ அப்படிங்கிறதும் வந்து அந்த இதில் வந்துருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியர் மார்க்கெட்டில் தான் வந்து வந்தது, 2023 வந்து வந்தது. இப்போ இதுவும் 40 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் இருக்குது. நான் வந்து பாப் வாங்குவேன்னா ஆப்டிமஸ் ஏஐ வாங்குவேனான்னு கேட்டால் பிட் ஆஃப் அ கன்ஃபியூஸ்டு ஒரு க்வெஸ்டின் தான். பட் என்கிட்ட இது ரெண்டுமே இல்லை, இதுக்கு மேலே தான் நான் வாங்கலாம்னு பார்க்குறேன், பிகாஸ் ஆஃப் மணி கிரன்ச். நான் இது ரெண்டுத்தில் எது வாங்குவேன்னா பாபில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாகவே இருக்கேன், பட் ஆப்டிமஸ் ஏஐயும் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடியும்னா ரெண்டுத்துலேயும் எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எதுலாம் பிடிக்குதோ அதில் நீங்கள் எக்ஸ்போஷர் கூட வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செயின் ஆக்னோஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்வேன், ஓவா ஓவா அப்படிங்கிறது. இது காஸ்மோஸில் இருக்கக்கூடிய ஒரு மீம். இது வந்து இது எம்எக்ஸி அப்புறம் இவங்களோட இந்த காஸ்மோஸில் எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய டெக்ஸில் வந்துருக்கு. இதுவுமே வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது. மேபி காஸ்மோஸ் எக்கோசிஸ்டம்லாம் நல்லா போச்சுடான்னா இது வந்து நல்லா போகலாம். ஸோ இயர்லி சார்ட்டில் இப்போ ரீசெண்டாலாம் வந்து பம்ப் அப்படிங்கிற வந்து ஆச்சு, ஒரு 10 மில்லியன்லேருந்து 23 மில்லியன் மார்க்கெட் கேப் வந்துருக்குது. மேபி ஒரு 10x 20x மேபி காஸ்மோஸ் எக்கோசிஸ்டம் பூம் ஆச்சுன்னா ஒரு 40x பண்ண சான்சஸ் இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக ஒரு 100-200 டாலர் விட கம்மியான அந்த 100-200 டாலர் பக்கம் எக்ஸ்போஷர் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கால்சியம் பற்றி நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். கால்சியம் இப்போது ரொம்ப நாள் முன்னாடி நம்ம கால்சியம் பற்றிலாம் பேசியிருந்தோம் இல்லையா. கால்சியம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பம்பாக இருக்கான். இப்போ இந்த சிப்பா இன்னும் மீன்லாம் வந்து பம்ப் ஆகும்போது கால்சியம் மேபி பம்ப் ஆகலாம். இதுவுமே வந்து பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இதுவுமே ஹோல்ட் பண்ணுறேன். மேஜராக நான் ஹோல்ட் பண்ண ஆல்ரெடி சொன்னேன். நெக்ஸ்ட்டு வேறு எது நான் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டா இன்னும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 200 டாலர் பக்கம் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். இது என்னோட கேப்பபிலிட்டிக்கு, மேபி உங்களால் இதில் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடிஞ்சால் அதிகமாக எடுங்க, இல்லை 10 டாலர் 20 டாலர் கூட எடுங்க. இதில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டி பாபு இது எல்லாமே எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது, பட் ஒரு சிலதெல்லாம் எத்தேரியம் செயினில் இருக்குது. இந்த விட்டா இன்னும் பொறுத்த வரைக்கும் இது பிஎஸ்சி செயின் தான், பேன்கேக் ஸ்வாப்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு 10-20 டாலருக்கு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம்.
இதுவுமே ஒரு மீம் தான். ஹியோபி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. 17 million தான் மார்க்கெட் கேப், வால்யூமும் நல்லா இருக்குது, அண்ட் சார்ட்டுமே ரொம்ப புல்லிஷாக இருக்குது. பியர் மார்க்கெட் இந்த 2021 இந்த புல் மார்க்கெட் எண்டில் வந்த ஒரு மீம் இது, ஓகேங்களா? ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க இந்த டீம். மேபி இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கூட வச்சுக்கலாம். இது இவங்களோட ஓன் பிளாக் செயின் கூட வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வினு செயின் அப்படிங்கிறது இருக்குது, இன்னொரு காயின் இவங்களது. ஸோ விட்டாயினும் ஓரளவுக்கு நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், நல்லாவே வந்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப் டோஜ், ஆர்பிட்ரியமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மீம். இது மார்க்கெட் கேப்பும் அதிகம், வால்யூமும் அதிகம், பட் நான் எதுவும் ஹோல்ட் பண்ணலை. இது ஹேட்ராப்பாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆர்பிட்ரியமில் யார் யாருக்கு ஹேட்ராப் கிடச்சோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது, இதுவுமே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பட் நல்லாயிருக்கு மீம், பட் நான் எதுவும் பெருசாக ஹோல்ட் பண்ணலை. ரீசெண்டாக நல்ல பம்ப் அப்படிங்கிற வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்கக்கூடியது, நான் சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு ஒன்றும் ரிஸ்க் அப்படிங்கிற இருக்கும்னு. இந்த கேட் காயின் கொஞ்சம் ஹையர் சைடு ரிஸ்க், இதில் நான் கொஞ்சம் ஹையராகவே பெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் கேப் கம்மி, இந்த இடத்துலேருந்து கேட் வந்து வளர்ந்ததுன்னா வேறு லெவலில் கூட வந்து போகலாம். என்னென்ன காரணங்களால் கேட் வந்து எவ்வளோ போக சான்சஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறேன். இது ஒன்று தரமட்டமாகி ஒன்றுமே இல்லாமல் போகலாம், பட் இல்லைன்னா வேறு சைடில் எவ்வளோ போகும்னு சொல்கிறேன். இவங்க வந்து எல்லோ டிக் வந்து வாங்கியிருக்காங்க. எல்லோ டிக் வாங்குறது ஒரு பெரிய டீம்ஸ் தான் வந்து வாங்க முடியும், அது காசு அதிகமாக செலவு பண்ணும். அதுதான், அது எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க, பட் எல்லோ டிக் கொஞ்சம் அதிகமாக காசு செலவு பண்ணும். பட் அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ட்விட்டரில் வந்து. அண்ட் கேட் அப்படிங்கிறது ஒரு மீமாக வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சுன்னா, இந்த டிக்கர் ஜஸ்ட் இந்த கேட் அப்படிங்கிற டோக்கன் நேம்னாலே இதை நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இதுதான் கைஸ், வெறும் 3 million தான் இருக்குது. 300 million போனாலே நம்மளுக்கு 100x. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் டு ரிவார்டு அப்படிங்கிறனால நான் வந்து வாங்கினேன். பேன்கேக் ஷாப்பில் இருக்கனால நிறைய ரீட்டைலர்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்து இருக்குது. அண்ட் யா கைஸ், இதனால தான் நான் கேட் அப்படிங்கிறத வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு கிபா, இன்னும் போன புல் மார்க்கெட் எண்டில் பியர் மார்க்கெட்டில் இதை நல்லா ஷில் பண்ணாங்க நிறைய ஷில்லர்ஸ் வந்து. வெறும் 5 million மார்க்கெட் கேப்பில் இருக்குது. கேட்டும் நான் ஹோல்ட் பண்ணுறேன், சிபா இன்னும் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி கம்மியான மார்க்கெட் கேப்பில் இருக்கிறது என்னோட மென்டாலிட்டிக்கு அது நல்லா பம்ப் ஆகும் அப்படின்னு இல்லை. 100 million இருக்கிறது கூட 100x பண்ணி 10 billion மார்க்கெட் கேப் போகலாம், மார்க்கெட் கேப் இஷ்யூ வந்து இல்லை. பட் ஸ்டில் இது மேபி ஈஸியாக போகலாமே அப்படிங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பு. கிபா இன்னும் நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன். இது MXC வந்து இருக்குது, இதுவும் ரீட்டெயிலர் ஃப்ரெண்ட்லி, பிஎஸ்சி பிளாக் செயினில் இருக்குது. இவங்களும் ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் ரீசெண்டாக போஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இதுவும் செக் பண்ணி பாருங்கள், ரீசெண்டாக கொஞ்சம் பம்பே இருக்குது. ஸ்டில் மார்க்கெட் கேப் இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாமே ஏகப்பட்டு நான் இதுவே கஷ்டப்பட்டு ஃபில்டர் பண்ணேங்க. இன்னும் டோட் செயின் வந்துருக்கு, கிசுனா வந்துருக்குது. இதில் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது நான் ஹோல்ட் பண்ணுறது சொன்னேன். இதில் ஜிம் வந்துருக்கு, செயின் பேஸ்டாக வந்துருக்குது. இந்த மெரிட் சர்க்கிள் வந்து பீமா வந்து மாற்றினாங்களே அந்த செயினில் இருக்க மீமு, ஃபேன்தம்பில் இருக்க மீமு, பேஸு, லீனியா, இந்த மாதிரி செயின் பேஸ்டாக நிறைய மீம்ஸ்லாம் இருக்குது. மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பார்ட் 2 வீடியோ வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் வந்து கொடுங்க. ரீசெண்ட் வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் கூட பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அண்ட் இதேமாதிரி கண்ணாடி போட்டு உங்களை பயமுறுத்த மாட்டேன் எல்லா வீடியோலையும். இது வந்து மீம் காயின் சீசனால் ஃபங்கி கிளாஸஸ். பாய்.